கேக்கில் வந்து மோர் கலந்து செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற கேக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் கிச்சன் இன்க்ரீடியன்ட் பார்த்தலாம். 3 எக்கு ஒயிட் அண்ட் எல்லோ தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும், ரூம் டெம்பரேச்சர் எக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் ஆயில் ஊற்றணும். ஹாஃப் கப் அன்சால்டட் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 270 கிராம்ஸ் ஆஃப் மைதா மாவு, 25 கிராம்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளார், 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 330 கிராம்ஸ் ஆஃப் சுகர், 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் ஆஃப் பட்டர் மில்க் மோர் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு டீஸ்பூன் ஆஃப் வினிகர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெசிபியோட ரிட்டன் மெஷர்மெண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு எக் ஒயிட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எக் ஒயிட்டை வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரையும் பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சுகர் வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்டிஃப் பீக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க பீட் பண்ணணும். பீட் பண்ணையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை வந்து ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். இப்போ வந்து எக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். எக் எல்லோ, ஒரு எல்லோவாக ஆட் பண்ணி பீட் பண்ணணும். இப்போ எல்லா வெட் இன்க்ரீடியண்ட்டையும் ஊற்றணும். ஆயில், பட்டர் மில்க் எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. வெனிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் வினிகர் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பட்டரும் சேர்த்து இதிலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுகர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஆட் பண்ணுறதுல. நமக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியண்ட்டான மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு வந்து மாவு கிடைக்கும். ரொம்ப வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் நல்லா வராது. மோர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா மோர், வினிகர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா மூணுமே வந்து ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணும். அந்த ரியாக்ஷன் வந்து கேக்கை வந்து நல்லா ஃப்ளஃபியாக்கும். ஸோ மாவே உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் மோர் ஊற்றி கேக் செய்கிறப்ப சூப்பர் டேஸ்ட்டில் வருங்க. ஸோ கேக்கை வந்து நீங்கள் மாவு போடுறப்ப வந்து நார்மல் ஹேண்ட் பீட்டர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய மிக்ஸ் ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ரிப்பன் டெக்ஸ்சரில் வரணும். ஸோ இப்படி போர் பண்ணிங்கன்னா ரிப்பன் மாதிரி வரணும். இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஒரு பண்ட் பேனில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேனில் வந்து எப்பவுமே வந்து மைதா மாவும் பட்டர் தடவி அதில் மைதா மாவை போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதை ஊற்றிட்டு லேஸாக டேப் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி தட்டி விட்டோடனே பபுள்ஸ் எல்லாம் உடஞ்சிடும். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 180 டிகிரிஸில் ஃபேன் ஆனில் வச்சுட்டு நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து குக் பண்ணுறப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு 40 மினிட்ஸ் வந்து குக் பண்ண பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்கூயர் வச்சு நான் குத்தி பார்க்குறேங்க. அப்போ வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா என்னோடய கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், நான் குத்தி எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ண போகிறேங்க. நீங்கள் வந்து இந்த பேசிக்கான இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணுற இந்த வெனிலா கேக் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்பவே சாஃப்டான கேக்கு. நான் வந்து பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப நல்லா கிடச்சிச்சு, கிட்டத்தட்ட 1 கேஜி கிட்டே கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ளிப் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃப்ளிப் பண்ணுறேன். நீங்கள் வந்து டஸ்டிங் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து எதுவுமே ஒட்டாமல் வரும், அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ இதாக இருக்குதுன்ட்டு. இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். செம டெக்ஸ்சரில் சூப்பராக ப்ரௌன் ஆகிட்டு செமையாக இருக்குதுங்க. ஸோ செம சாஃப்டாக வந்திருக்குது கேக்கு. நீங்கள் வந்து இந்த ரெசிபியை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், அதை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட் கேக் வரும். செமையாக இருக்கும் இந்த கேக்கு, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப் பட்டர் மில்க் அண்ட் பேக்கிங் சோடா வந்து வினிகர் மூணு வந்து ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி கொடுக்கும் கேக்குக்கு. ஸோ அதோட டெக்ஸ்சருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து மறக்காமல் வந்து பாருங்கள், மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கேக்கை கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். என்னோடய கத்தியில் கூட ஒட்டலை, அவ்வளோ க்ளீனாக வருது, சூப்பர் சாஃப்டாக வருது.
நீங்கள் வந்து இந்த கேக்கு வந்து அப்படியே சாப்பிட்லாம், இல்லாட்டி நீங்கள் வந்து மேலே வந்து க்ரீம் போடணும்னு நினச்சிங்கனாலுமே ஏதாவது வெனிலா பட்டர் க்ரீம் அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணினீங்கன்னா சூப்பர் சாஃப்டில் வந்து உங்களுக்கு செமையான ஒரு கேக் கிடைக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் கட் பண்ணியாச்சு, செம டேஸ்டான கேக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.